இந்த காணொலிக்குள்ள வரப்போற ஒட்டுமொத்தமான விஷயத்தை குறித்தும் சரி, இந்த காணொலியோட கண்டென்ட்டை குறித்த இன்ட்ரோ பாருங்க. நம்ம சொல்ல போறது இல்ல, இந்த காட்சி சொல்ல போகுது. பஸ்ல துண்டு போட்டு இடத்தை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் கூட ஆகல பாருங்க. அதற்குள்ளாகவே வேற யாராவது வந்து குடின்னு போயிட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி குடும்பத்துக்கு ரெடி ஆயிடுங்க. இன்னுங்க சொல்றீங்க வாங்கறதுங்க, வாங்கறதுன்ற வார்த்தைக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஒருத்தர் கிட்ட இருந்து டக்குன்னு புடுங்கிறதுன்ட்டு அந்த அர்த்தத்தை குறிப்பிட்டு சொல்றது. இப்பவே பாருங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி புடுங்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. சரி, எதை புடுங்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்றாங்க? புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்க போற காணொலி இந்த காணொலிக்குள்ள நம்ம பேச போற ஒவ்வொரு விஷயம் அங்காங்கே பாருங்க, துண்டு துண்டா செதறியே வேற எங்கெங்கோ டிராவல் பண்ற மாதிரி தோணும். ஆனா பாருங்க, எங்க எப்படி போய் டிராவல் பண்ணாலும் கடைசியில முடிக்க போகுது ஒரே ஒரு இடம் தான். அதை முன்னாடியே சொல்லிடுறோம். அதை சொல்லும் போதே பாருங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறோம். சப்ஸ்கிரைப், நம்ம புதிய பூமி நண்பர்கள் இதுவரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏனென்றால் ஒரு காணொலி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா பாருங்க அதற்கு தேவை சப்ஸ்கிரைப். நம்ம சொல்லலை, மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், சர்வர் சொல்லுது. ஸோ சர்வர் சொல்லை தட்டாமல் நம்ம பதிவிடுகின்ற காணொலி நோட்டிபிகேஷன் பாருங்க நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா அதற்கு தேவையும் சப்ஸ்கிரைப். மிக முக்கியமாக நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்துற வேலை முடிஞ்சது. அடுத்து கண்டென்ட்டுக்குள்ள போகிறது தான் அட்வான்ஸ் புக்கிங். பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணும்போது பாருங்க நமக்கு தேவையான இடத்தை துண்டு போட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் ஆகுதுங்க பங்களாதேஷ்ல ஆட்சி கவுந்து. அதற்குள்ளாகவே அங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிசினஸ் எப்படி நம்ம போய் கேப்சர் பண்ணி, அதான் புடுங்கிறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை எப்படி நம்ம போய் புடுங்கலான்ற ஒரு ஐடியாவை உலக தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் தோற்று போகக்கூடிய வகையிலான ஒரு ஐடியா மன்னன் ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. கவுண்டமணி ஒரு படத்துல வந்திருப்பார் இல்லைங்களா, மைடியர் மாத்தாண்டன். அந்த படத்துல ஐடியா மணின்ற கதாபாத்திரம் தான் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஊருக்குள்ள பாருங்க ஐடியா கோடவுன், ஐடியா டிப்போ, ஐடியா வேர் ஹவுஸ் ஆக நடமாடினுக்காரு ஒருத்தர். அதுவும் சாதாரணமான ஐடியா கோடவுன் வேர் ஹவுஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவரோட ஐடியாவோட வேல்யூ என்ன தெரியுங்களா? டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு இல்லைங்களா, ட்ரம்ப் இருக்காரு அமெரிக்கால இருக்காரு. அப்படி அவர் அமெரிக்கால இருந்தாலும் அங்கிருந்து அவருக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சிக்கல் ஏற்பட்டால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு உண்டான ஐடியாவை பாருங்க இந்த கோடவுன் கிட்ட தான் கேட்பாரு. ஐடியா கோடவுன் தான் ஸ்பாட்லயே இப்படின்றதுக்குள்ள ட்ரம்ப் பாருங்க அவர் பிரச்சனையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு ஐடியாவை பாருங்க நம்ம கோடவுன் கொடுத்துருவாரு. என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா? யார் அந்த கோடவுன் தெரியுங்களா? எல்லா டீடைல்ஸையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா பாருங்க இவரு உண்மையிலேயே ஃபிங்கர் டிப்ல தான் வச்சிருப்பாரு. டெரருக்கும் வயலன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆங்கிலத்துல சொன்னா திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர். தமிழ்ல சொன்னோம்னா இது ஒரு டெரரிஸ்ட் இன்சிடென்ட். எங்க ஊர்க்கா சொல்லு. தமிழ்ல சொன்னோம்னா இது ஒரு டெரரிஸ்ட் இன்சிடென்ட். அந்த கோடவுன் ஐடியா மன்னன் தான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஐடியாவை அள்ளி தெளிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசுக்கு. ஆடை ஏற்றுமதி பிசினஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆடை ஏற்றுமதி பிசினஸ் தமிழ்நாட்டில் எப்படி உயர்த்தணும், தமிழ்நாடு சொல்றதை விட திருப்பூர்ல பர்டிகுலர்லி பாருங்க திருப்பூர்ல எப்படி உயர்த்தணும்ன்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு. முன்னெடுப்புகள் இல்லாமல் முன்னேற்றம் எப்படி சாத்தியம், அவர் கொடுத்த ஐடியாவோட தலைப்புங்க. முன்னெடுப்புகள் இல்லாமல் முன்னேற்றம் எப்படி சாத்தியம், வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் அரசியல் நெருக்கடி காரணமாக ஜவுளித்துறையில் நமது நாட்டுக்கு குறிப்பாக நமது திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாத்திய கூறுகள் உள்ளது. என்ன பாருங்க, பங்களாதேஷ் இந்த ஆடை ஏற்றுமதி ஐரோப்பியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அவங்க ஆடை ஏற்றுமதி பண்ற அளவு இருக்கு இல்லைங்களா, ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டுமே 3.5 முதல் 3.8 வரையிலான பில்லியன் பில்லியன் மில்லியன்ஸ் கிடையாது 3.8 பில்லியன் வரையிலான ஆடை ஏற்றுமதி வியாபாரத்தில் அவங்க தான் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்படி பெரிய அளவிலான ஒவ்வொரு மாசமும் 3.8 பில்லியன் வரையிலான ஆடை ஏற்றுமதி பிசினஸ் பெரிய அளவில் இருந்த அந்த வங்கதேசம் பாருங்க இப்போதைக்கு பிரச்சனையில் மாட்டினுக்குது. பிரச்சனையில் மாட்டினுக்கிற இந்த சமயத்தில் போயிட்டு நம்ம அந்த ஆடை ஏற்றுமதி விஷயத்தில் கை வச்சே வச்சுக்காங்க, நம்ம அள்ளிக்கலாம் அந்த வியாபாரத்தை. வங்கதேசத்தோட ஒவ்வொரு ஜவுளி ஏற்றுமதியில் குறைந்தது 10% ஏற்றுமதிக்கான வாய்ப்பு பாருங்க திருப்பூருக்கு கிடைக்கலாம். இதன் மூலம் ஒவ்வொரு மாசமும் 300 முதல் 400 மில்லியன் டாலர் வரையிலான வர்த்தகம் பாருங்க திருப்பூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாருங்க முதல்வர் இப்பவே
அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி பங்களாதேஷில் இருக்கிற ஆடை ஏற்றுமதி வியாபாரத்திலேருந்து மேக்ஸிமம் நம்மளால் எந்த அளவுக்கு சதவீதம் அவங்க இருந்து பிடுங்க முடியுமோ, ஏற்றுமதி சதவீதத்தை பிடுங்க முடியுமோ, பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருங்கன்ட்டு தான் ஐடியா கொடுக்குறாரு. எதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி முந்தியின் வந்து இந்த ஐடியா பண்ணி தமிழக அரசுக்கு இந்த ஐடியாவை கொடுக்குறாருங்க, ஏன்னா பாருங்கள் இந்திய அளவில் இந்த ஆடை ஏற்றுமதியில் 50% பங்கு வகிப்பது திருப்பூரில் தான். ஸோ இன்னும் மேற்கொண்டு இந்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தை அதிகப்படியாக திருப்பூருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை பாருங்கள் இப்போ நமக்கு சாதகமாக்கணும். அதனால் பாருங்கள் முதல்வர் ரெடியாயிடுங்க அங்கே இருக்கிற ஆடை ஏற்றுமதியை தட்டி பறிப்பதற்கு. இப்படி ஐடியா கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்தாலும் முதல்வருக்கு விழிப்புணர்வு இருக்கணுமே இந்த ஆடை ஏற்றுமதி விஷயத்தை குறித்து. திருப்பூரில் இருக்கிற ஆடை ஏற்றுமதிலாம் பாருங்கள் ரொம்ப டவுனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எங்கேருந்து தெரிய போகுது? அதெல்லாம் அவர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பிட்டையும் சேர்த்து போட்டிருக்காரு இல்லைங்களா? இந்த வீடியோ பாருங்க. வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு. ரெண்டு விஷயங்கள் இதுல. இப்போ நமக்கு அறிவு இருக்குன்ட்டு நம்மளே சொல்லிக்க கூடாது. நமக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம பேசுவதை வைத்துக் கொண்டு மக்கள் தான் சொல்லணும் பாக்குறவங்க. ஸோ நம்ம கிட்ட அறிவு இருக்கு அறிவு இருக்குன்ட்டு நம்மளே கழுத்துல போர்டு மாட்டி செஞ்சீங்கன்னா அது உண்மையான அறிவாயிடாது. இருந்தாலும் பாருங்க ஒரு சில ஜென்மங்கள், நாங்க யாருன்னு பேர்லாம் குறிப்பிட்டு சொல்லுங்க, பொதுவா சொல்றோம் ஒரு சில ஜென்மங்கள் பாருங்க அதிமேதாவி, ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள உலகத்துக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்தமான அறிவை மூளைக்குள்ள மண்டக்குள்ள வச்சு சுத்தி நிற்கிற நாங்க தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு ஒரு போர்வையில சுத்தி நிற்கிற பட்டியலில் பாருங்க தற்கொலை மலை முதலிடம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போமே. ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகரமான போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுக உறுப்பினர் கிடையாது. ஒரு விஷயத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ இருக்கிறதா என்றால் தெரியாது. கூட்டம் கூட்டமா இவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்து ரூம் போட்டு இந்த மாதிரி பக்கம் பக்கமா எழுதுற விஷயத்தை குறித்து ரெண்டே வரியில எப்போ சொல்லிட்டார் அவரு. வங்கதேசத்தோட மோடி செஞ்ச தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கும் மேற்கு மண்டலத்திற்கும் பேரடியாக அமைஞ்சிருச்சு. திருப்பூர்ல இருக்கிற ஒட்டுமொத்தமான தொழிலை யார் ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ரெண்டே வரையில சொல்லிட்டாரு. வருட வாரியாக எடுத்து போனோம்னு சொன்னா அது வரைக்கும் பாத்தீங்களா? பங்களாதேஷ்ல இப்ப பாருங்க அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக பிரச்சனை போயினுக்குது. அப்படி போயினுக்கிற பிரச்சனையை நமக்கு சாதகமாக்கி கொண்டு அங்க இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற ஆடை ஏற்றுமதி பிசினஸை இங்க கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கோ, புரியணும் வாங்கோ அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு முன்னாடியே பாருங்க நமக்கு தேவையான ஆடையே ஒவ்வொரு வருஷமும் பங்களாதேஷ்ல இருந்து ஆடைகளை நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்றாங்க இல்லைங்களா? அப்படி அங்கிருந்து பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி பண்ற இந்த ஒவ்வொரு வருஷத்தோட அளவு உயர்ந்துகினே போது பாருங்க. 2014 எடுத்துக்கோங்க, 2200 கோடி, 2015 2870 கோடி, 2016 3200 கோடி, 2017 2760 கோடி, 2018 4220 கோடி, 2019 6000 கோடி, 2020 4810 கோடி, 2021 6790 கோடி, 2022 7850 கோடி. 2014 வரை பாருங்க பங்களாதேஷ்ல இருந்து நமக்கு தேவைப்படுகின்ற ஆடை இறக்குமதி செய்கின்ற அளவு கொஞ்சமாவது குறையுதான்னு பார்த்தா கொஞ்சம் கூட குறையல. வருஷத்துக்கு வருஷம் பாருங்க இந்த இறக்குமதி செய்கிற அளவு ஏறினே தான் இருக்குது. பங்களாதேஷ்ல இப்போதைக்கு பிரச்சனை போயிருக்குது. அதனால அங்க இருக்கிற ஆடை ஏற்றுமதி பிசினஸ் நம்ம எப்படியாவது ஆட்டையை போடலாம்னு இப்ப சொல்றாங்க. ஆனா பாருங்க நல்லா இருக்கும் போது ஒட்டுமொத்தமான கான்ட்ராக்டை அங்கிருந்து இறக்குமதி பண்ணி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிற தொழிலை யார் நாசமாக இருந்துங்க? ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி, அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல? உதாரணம் அந்த மாதிரி பாருங்க தமிழ்நாட்டுல இருந்த தொழிலை தவறான பொருளாதார கொள்கையெல்லாம் உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக ஒழிச்சு அழிச்சு கட்டிட்டு இப்ப பாருங்க அங்க பிரச்சனை போயினுக்குது. அதனால அங்க இருக்கிற ஆடை ஏற்றுமதி ஆட்டையை போடலாம்னு ஐடியா கொடுக்குற இந்த ஐடியா மன்னனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நல்லா வரும் வேண்டாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்ட் வாயிலாக தெரியப்படுத்துங்க. நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? இப்போ மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பாக ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து அந்த ஆட்சி பாருங்க சரியா இல்லை, நல்லா பண்ணலை, அதனால அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு தேர்தலில் பாருங்க வேற ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அரசாங்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு? அவங்க தான் நல்லது பண்ணல,
இவங்களாவது நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக. அப்படி நம்பிக்கையை வைத்து நம்ம கட்சியை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லும் போது, அப்படி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரவங்க தானே பாருங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். நல்ல பெரிய பெரிய தொழில் வளத்தை உருவாக்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம நாட்டுக்கு பாருங்க பொருளாதார வளத்தை மேம்படுத்தி ஒவ்வொரு துறையும் உயர்த்தி அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதுக்காக தான் பாருங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படிங்க நம்பனா நம்ப கிடையாதுங்க. உலகத்துக்கே அடையாளமாக இருக்கிற உலக அடையாளத்துக்கு சொந்தமானவர், உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் தலைமை தாங்கும் அந்த அரசாங்கத்தோட கொள்கை எப்படிங்க? தோ எங்களோட கொள்கை என்னன்ட்டு பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா அவரே ஓப்பனா பகிரங்கமா ஒத்துனுக்காரு. எங்களால பாருங்க சொந்தமா சுயமா சிந்திச்சு நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு தொழில் வளத்தை உருவாக்கி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரத்தெல்லாம் பாருங்க உயர்த்த முடியாது. இந்த மாதிரி ஏதாவது போற போக்குல வேற ஏதாவது பக்கத்து பக்கத்து நாடுகள்ல பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்க பாருங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிற அந்த சமயத்துல நாங்க போய் துண்டு போட்டு வேற யாராவது வந்து பிடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் பாருங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பிசினஸ் நம்ம பங்குக்கு கொஞ்சம் புரியின்னு வந்துடணும். அப்படி பிரச்சனை ஏதாவது வந்த ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள போய் அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம வாங்கினு வந்துதான் பாருங்க நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு எங்களால முடியும். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், ஏன்னா இதற்கு முன்பாக வேற யாராவது இந்த பேமா சூசோ இல்லாம சொல்லுவோம் இல்லைங்க அடிக்கடிக்கு, அந்த மாதிரி பாருங்க பேமா சூசோ இல்லாம பங்களாதேஷ்ல ஆட்சியில பிரச்சனை ஏற்பட்டு கவுந்து போய் ஒரு நாள் கூட ஆகல. அதுவும் பாருங்க ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவுக்குள்ள வந்தவங்க வேற எந்த நாட்டுக்குள்ள போய் பர்மனண்டா தங்க போறாங்க செட்டில் ஆக போறாங்க அப்படின்னு ஒரு முடிவு கூட பாருங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அதுக்குள்ளவே பாருங்க கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் டாலர் வரையிலான ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் பெரிய அளவில் அங்க இருக்குது. இப்ப அங்க பிரச்சனை போயிருக்குது. இந்த சமயத்துல போய் நம்ம துண்டு போட்டு இடத்த புடிச்சா நம்ம அந்த வியாபாரத்துல இருந்து கொஞ்சம் ஆட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குற இந்த வேமா சூசோ இல்லாத ஜென்மங்கள் எல்லாம் பாருங்க நாங்களும் ஒரு ஜென்மங்கள் சொல்லி ஊருக்குள்ள எப்படிங்க சுத்தினுக்குறாங்க தைரியமா? எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏற்கனவே திருப்பூர்ல ஓஹோன்னு கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த ஆடை தொழில ஒட்டுமொத்தமா பொருளாதார கொள்கையை நான் இப்படி கொண்டு வரேன் அப்படி கொண்டு வரேன்ட்டு தவறான சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்து தாறு பூசி அழிச்சு ஒழிச்சுட்டு நமக்கு தேவையான ஆடையை பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதி ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் இறக்குமதி பண்ணிட்டு இப்போ பாருங்க அங்கே இருக்கிற ஏற்றுமதி பிஸ்னஸை இங்கே முதல்வர் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே தீங்கிற. அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி நாளைக்கு தெரியல. இந்த நாளைக்கு எப்படின்னு சொல்லும்போது தான் பாருங்க பிடிஆர் அவர்கள் போட்ட ஒரு ட்விட்டு முன்னாடி வந்து நிற்கிது. நேற்றைய தினம் பங்களாதேஷ் குறித்து ஒரு காணொலி பதிவு பண்ணும்போது 1.0 இலங்கை 2.0 பங்களாதேஷ் 3.0 எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்தினோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. சர்வாதிகார ஆட்சி எங்கே நடந்தாலும் இதே போல் தான் நடக்கும். இந்த ஜனநாயகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக வலுவான நெருக்கம் உண்டு. ஜனநாயகத்திற்கு எதிராக நடந்தாலும் சரி பொருளாதார கொள்கை தவறான பொருளாதார கொள்கையெல்லாம் கொண்டு வந்தாலும் பாருங்க கடைசியில் இதே போல ஒரு பேரழிவுக்கு தான் வழிவகுக்கும். பங்களாதேஷையும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு, ஸ்ரீலங்காவை குறிப்பிட்டு தான் சொல்றாரு 1.0 2.0 அப்படின்ற ஒரு ரேஞ்சில். அடுத்து கடைசியா ஒரு லைன் சேர்த்துருக்காரு இல்லைங்களா, அவர் போட்ட இந்த பதிவு தான் பாருங்க பெரிய அளவில் வைரல் ஆகி 10 இன்ஜின் இருக்கு. 10 இன்ஜி தான் ஆகணும், ஏன்னா இந்த சமயத்தில் ஐயோகோ எங்கள் நெஞ்சு பொறுக்குது இல்லையே எதுக்குங்க, அங்க இப்போதைக்கு பிரச்சனை போயின்னு இதுதான் சமய சந்தர்ப்பம்னு பார்த்தா அங்க துண்டு போட்டு அங்க இருக்கிற ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தை கொஞ்சோண்டு நம்ம ஆட்டையை போட்டுன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு கொடுக்குற ஐடியாவா இருக்கட்டும். இது எல்லாமே கனெக்ஷன், ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது ஜனநாயக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி. ஆனா எந்த ரீதியாக எந்த ஃப்ரேம்ல எப்படி எந்த ஆங்கிள் நம்ம எந்த கேமராவை வச்சு எப்படி எப்படி சுத்தி சுத்தி நம்ம ஷூட் பண்ணி ஒட்டுமொத்தமா இவங்களோட அக்கறை நம்ம படம் பிடித்து பார்த்தாலும் ஆனா பாருங்க அந்த படத்துக்கு இவங்களோட அக்கறை என்கின்ற படத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறது இதோ இந்த அக்கறை தான். தமிழ்நாட்டு கூட 20,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி தர்றோம், சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலத்தை பங்களாதேஷ்ல பிரச்சனை இருக்கும் போதே நம்ம அவங்களோட ஆடை ஏற்றுமதி தொழிலை எப்படியாவது கொஞ்சம் ஆட்டையை போட்டுன்னு வரலான்னு கொடுத்த அடுத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிற ஐடியா கிடையாதுங்க.
இது கொடுக்கிற வரிய திருப்பி அளிக்கின்ற பகிர்வை குறித்து அப்பா வீட்டு காசியா கேட்டான், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, இங்கிருந்து வரிய அள்ளி அள்ளி அள்ளின்னு போயிட்டு ஆனால் திருப்பி அளிக்கப்படுகின்ற வரி பகிர்வு என்பது கிள்ளி கொடுக்குறீங்களேன்னு கேட்டா, ஆமா அப்படிதான் கொடுப்போம், அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னா 20,000 கோடி சிறப்பு நிதியாக உங்களுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டை ரெண்டா பிரிங்க, 15,000 மட்டும் 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தரோம். நான் கேட்கறேன், எனக்கு சேலம் தலைநகரா கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக்க வேண்டும், அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்று தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். அப்படி ரெண்டா பிரிச்சிட்டா மத்திய அரசு கிட்ட நாங்க சொல்லி, மத்திய அரசு கிட்ட நாங்க சொல்லி தமிழ்நாட்டுக்கு ரெண்டா பிரிக்கிற தமிழ்நாட்டுக்கு சிறப்பு நிதியாக 20,000 கோடியை வாங்கி தரோம்னு சொல்லக்கூடிய இந்த நபர் யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் மண்ணக்கவி ஓடினவர், தேர்தலில் நின்னாரா இல்ல பாதிலேயே இல்லைங்க எங்களால முடியல உடம்பு சரியில்லைன்னு பிச்சின்னு போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்திலாம் வந்தது. சரி, நின்னாரோ நிக்கலையோ, ஆக மொத்தம் நிக்க போறான்னு பேர்லாம் கொடுத்தாரு, நின்னாருன்னு வச்சுப்போமே, நின்றுட்டு ஓட்டு வாங்க முடியாம தோத்து போய் ஓடின ஒரு ஐடியா கொடுத்தாரு பாருங்க. சிறப்பு நிதியாக தமிழ்நாட்டை ரெண்டா உடைச்சா நாங்க மத்திய அரசு கிட்ட வாங்கி கொடுக்கணும். நான் கேட்கறேன், எனக்கு சேலம் தலைநகரா கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக்க வேண்டும், அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்று தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். இவங்களோட அக்கறை எல்லாம் பாருங்க, ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க தமிழ்நாட்டை எப்படியாவது ரெண்டா பிரிக்கணும் அப்படின்ற இந்த பிரிவினையில் தான் இவங்களோட அக்கறை உள்ளதே தவிர, ஆடை ஏற்றுமதியில திருப்பூர் வந்து கொஞ்சம் கம்மியில போய் நிற்குது. அதனால்தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், ஏற்கனவே திருப்பூர்ல இந்த ஆடை தொழில் ஓஹோன்னு வளமாக இருந்ததை தவறான பொருளாதார கொள்கையெல்லாம் கொண்டு வந்து தாறு பூச்சி அழிச்சுட்டு இப்ப ஏதோ புதுசா திருப்பூர்ல வளமாக்கிறதுக்கு ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இவங்களோட ஐடியா எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி பிரிவினையை தூண்டுவது மட்டும்தான். ஏற்கனவே உலகம் ஃபுல்லா இருக்கிற அந்தந்த நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ் வரையும் வந்துடுச்சு. அதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு நல்லா அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை ரெண்டா உடைங்கன்னு பகிரங்கமா இவர் சொல்றாரு. இவர் மீது யாரும் ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கலங்க? கேட்டாக்கா கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் பாருங்க, கருத்தை சுதந்திரமா சொல்றதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. கருத்து சுதந்திரத்தோட குரல் வலைய தமிழ்நாட்டில் நசுக்குறாங்க அப்படின்ற ஒரு பல்லவியை பாடி வந்துடுவாங்க. இது கருத்து சுதந்திரமா? ஒற்றுமையாக இருக்க தமிழ்நாட்டை ரெண்டா உடைங்கன்னு சொல்றதுக்கு பேரு? கேட்டாக்கா 234 தொகுதி ஒன்னா எதுக்கு இருக்கணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல இல்லைங்களா? 234 தொகுதி வச்சுக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. 134 தொகுதி ஒரு தொகுதி இருக்கிற ஒரு மாநிலம் இருக்கட்டும், 100 தொகுதி ஒரு தொகுதி மாநிலம் இருக்கட்டும், ரெண்டா பிரிச்சா நிர்வாகத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது ஊபியை பிரிங்க. தமிழ்நாட்டோட 2 மடங்கு தொகுதி அங்கதான் அதிகமா இருக்குது. ஊபிய 1 இல்லைங்க 2 இல்லைங்க 4 5 கூட பிரிக்கலாமே தாராளமா. தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, அளவில் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால ரெண்டா பிரிங்கன்னு சொன்னா. இப்போ சும்மா ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஐயோ நாட்டை பிரிக்க சொல்றாங்களே, பிரிவினையை தூண்டுறாங்களேன்னு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்றோம், இப்போ தமிழ்நாட்டோட நிர்வாகத்தை நல்லா ஈஸியாக கொண்டு வரணும்னு சொன்னால் ரெண்டா பிரித்து அளவை கம்மி பண்ணணும்னு சொல்லும்போது, அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் எதற்குன்னு கேட்கும்போது, ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் எதுக்கு? ஒரு பிரதமர் எப்படியும் இவ்வளோ பெரிய நாட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் எதுக்கு? 2-3 பிரதமர் தேவைப்படலாமே அப்படின்னு நாங்கள் கேட்கலைங்க, உதாரணத்துக்கு சொல்கிறோம். யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதே நல்லா ஒற்றுமையாக இருக்கிற ஒரு மாநிலத்தை ரெண்டா உடைங்க, அப்புறம் நாங்கள் சிறப்பு நிதி கொடுக்குறோம்னு சொல்ற இந்த ஒட்டுமொத்தமான பிரிவினை விஷயத்தை மொத்தமாக உள்ளடக்கி தான் பாருங்க பிடிஆர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு இந்த ட்விட் மூலமாக. இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயம் எங்கெங்கயோ டிராவல் பண்ணி கடைசியில் ஒரே இடத்துல வந்து முடியும் சொன்னோம் இல்லைங்களா? அதே போல் இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயம் எங்கெங்கயோ டிராவல் பண்ணதெல்லாம் ஒரு ஓரமாக தான் பாருங்க. தற்கூரி மலை இருக்காரு இல்லைங்களா, அவர் எப்போ லண்டனுக்கு டிராவல் பண்ண போறாருங்க? ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு ஐடியாவை வாரி இறைக்கிற இந்த ஐடியா மணி கோடவுனை குறித்து தகவல் நிறைய வந்துருக்குதுங்களே. என்ன தகவலுங்க? சொல்ல மாட்டோம், ஏன்னா இந்த காணொலி ஏற்கனவே பெருசாகிடுச்சு, இன்னும் சொல்லிட்டே இருந்தா இன்னும் பெருசாகிடும். அதனால பாருங்க, நேற்றைக்கு முன்தினம் பதிவிட்ட காணொலியோட மறுபாதி தொடர்ச்சி நாளை இதனும் பதிவு பண்ணுறோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதன் தொடர்ச்சியாகவும் சேர்த்து இதன் தொடர்ச்சியாகவும் நாளைக்கு பதிவு பண்ணுவோம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்து நீங்க கவனிங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.